மாதுளை மரம் இது நிறைய காய்ச்சிருக்கு மாதுளை பறிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன் இந்த மாதிரி கலர் சேஞ்சஸ் ஆயிருந்ததுன்னா நமக்கு வந்து பழுத்துருச்சு அப்படின்னு அர்த்தம் ஸோ நம்ம இதை எடுத்துக்கலாம் இங்கே ஒன்று இருக்க இதையும் பறிச்சுக்கலாம் மேலே ஒன்று இருக்கு அதையும் பறிச்சுட்டு வந்துடுறேன் திரண்டை பாருங்கள் என் வீட்டில் அழகாக வளர்ந்துருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இதுலேருந்து லீவ்ஸ் எல்லாம் அப்படியே எடுத்துப்பேன் நான் அப்பப்போ வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணும்போது சட்னி ப்ரிப்பேர் பண்ணும்போது ரெண்டு மூணு லீவ்ஸ் வந்து அதில் ஆட் பண்ணி சமைப்பேன் ரொம்ப ஹெல்த்தானது அப்படி இருக்கு இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து வேகமாக ஒரு 6 o'clock எழுந்து இன்றைக்கி தேவையான ஃபுட் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் நான் பாருங்கள் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் தென் மார்னிங் டிஃபனுக்கு வந்து இட்லி அதுக்குரிய பட்டாணி குழம்பு இது பட்டாணி குழம்பு தென் அதுக்கப்புறம் வந்து ஒரு கத்திரிக்காய் புளி கூட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் தென் ஆஃப்டர்நூனுக்கு வந்து கொஞ்சம் பட்டாணியிலேயே வந்து ஒரு பொரியல் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் மாதுளை இந்த மாதிரி உரிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ கர்ட் ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் ஸோ மாதுளை வந்து ஒரு நல்ல ஒரு பிளட் ப்யூரிஃபையர் ஸோ நிறைய ஆட் பண்ணுறேன் ஸோ அதை மிக்ஸ் பண்ணிடலாம் ஸோ அது கர்ட் ரைஸ் ஓகே தென் அதுக்கப்புறம் வாழை இது தட்டு பாக்கு மட்டை தட்டு வந்து எடுத்திருக்கேன் ஆஃப்டர்நூன் சாப்பிட்றதுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளாச்சு வெளியில் கிளம்பி வெளியில் கிளம்பிட்டுருக்கோம் எங்கே போகலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க எங்கள் இடத்துலேருந்து கிளம்புறோம் இங்கே வந்து எக்ஸாம் நடந்துட்டுருக்கு பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லோரும் மாஸ்க் வியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ரொம்ப தள்ளி தள்ளி எல்லாரையும் உட்கார வச்சுருக்காங்க போகலாம் என்னோட ஹஸ்பண்ட் தான் ட்ரைவ் பண்ணிட்டுருக்காங்க ஹாய் சொல்லுங்கள் ரொம்ப பிஸியாக இருக்காங்க இவங்க வந்து அறிந்ததும் அறியாததும்னு ஒரு சேனல் ரன் பண்ணுறாங்க என்னோடய சேனலில் இருக்கும் பாருங்கள் உள்ளே இருக்கும் பாருங்கள் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இதில் இது வந்து வெள்ளூர் கார்பரேஷன் வந்து இதோட முடியுது போர்டு பார்த்தீங்க இல்லையா ஸோ போயிட்டுருக்கோம் எந்தெந்த ஊரெல்லாம் நம்ம கிராஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த இடம் வந்து மாதனூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள் எல்லாத்தையும் எங்கெங்கே யார் போகிறாங்கன்னு பார்க்கத்தான் அனுப்புகிறாங்க தென் இது வந்து இங்கேருந்து வெள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து கட் ஆகி தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து உள்ளே என்ட்ரு ஆகிறோம் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் வந்து வருது இங்கே வந்து ஃபேமஸான ஆம்பூர்னாலே வந்து பிரியாணி ரொம்ப ஃபேமஸ் இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்தால் சாப்பிடுங்க பாருங்கள் இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டார் பிரியாணி இந்த ஷாப்பில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் தென் இதில் இந்த பக்கம் பாருங்கள் ஆம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் இதுக்கு ஆப்போசிட்டில் தான் அந்த ஸ்டார் பிரியாணி இருக்குது வந்து சாப்பிடுங்க பாருங்கள் டெய்ரி மில்க் சாக்லேட் சாப்பிட போகிறேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஹில்லுக்கு தான் நம்ம போக போகிறோம் ஓகே நம்ம வந்து வாணியம்பாடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஊரை வந்து கிராஸ் பண்ணுறோம் இங்கேருந்து நம்ம போகக்கூடிய ஏலகிரி ஹில்லோட மலை வந்து தெரியுது அதுதான் பார்த்துட்ருக்கோம் பின்னாடி இருக்குது பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள் இது ஒரு காலேஜ் அது உமன்ஸ் காலேஜ் எல்லா நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக வந்திருக்காங்க ஹில் பாருங்க பக்கத்தில் வந்துருச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து மலை அடிவாரம் வந்துடும் மலையில் வந்து ஏறி மேலே போக போகிறோம் இது வந்து ஒரு பொன்னேரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் இது இதில் இருந்து பாருங்க போர்டு போட்டிருக்கு ஏலகிரி மலை ஓகே நம்ம இங்கே தான் போக போகிறோம் பாருங்க காரெல்லாம் தண்ணி தெளிச்ச மாதிரி இருக்குல்ல இது வந்து சானிடைஸ் பண்ணிட்டாங்க காரை
ஹில்லோட அடிவாரத்துக்கு போயிட்டுருக்கோம். செக்யூரிட்டி பலமாக இருக்குது, மேலே யார் போகிறாங்க யார் போகிறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக என்னோடய சன்னுக்காக வந்துட்ருக்கோம். ஸோ பாருங்கள், ஸ்டாப் பண்ணுவாங்க, ஸ்டாப் பண்ணி எதுக்கு போகிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. நீட் எக்ஸாம் முன்னாடி வச்சுங்க சார். ஓகே, கேட்குறாங்க பாருங்கள். ஸோ மற்றவங்களெல்லாம் உள்ளே விட மாட்டாங்க. மலை பாதை வந்து தொடங்குது, நல்லா க்ரீனிஷாக இருக்குது, மழை காலம்னால அழகாக இருக்குது. பார்த்துட்டே போகலாம் வாங்க. செக்யூரிட்டி இருக்காங்க. மலையில் ஏறும் பொழுது பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு வழியான பாதை தான் இது, அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம் ட்ரைவ் பண்ணும் பொழுது. ஒவ்வொரு பாதையினுடைய வளைவுலையும் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டிக்காக போலீஸ் வந்து உட்கார்ந்துருக்காங்க. நீலகிரி மேலே மலை மேலே வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல தான் வந்து யூக்கலிப்டஸ் மரங்கள் வந்து நிறைய இருக்கும். ஹில் ஸ்டேஷன் அப்படின்னாலே நமக்கு வந்து யூக்கலிப்டஸ் ட்ரீ தான் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வரும். பிகாஸ் இது வந்து நல்ல மழை இருக்கக்கூடிய இடங்களில் தான் இருக்கும். கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து இது நல்லா குடிக்கும். அதனால இதில் வந்து மலையில் வந்து மண் சரிவு ஏற்படாமல் பாதுகாக்கக்கூடியது, தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சி வச்சுக்கும். தென் இந்த மாதிரி நீங்கள் ஹில் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா இதனுடைய ட்ரீனுடைய ஆயில் வந்து எடுப்பாங்க இல்லையா, யூக்கலிப்டஸ் ஆயில் வந்து வாங்கிக்கோங்க எப்போவுமே. அந்த ஆயில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம மருதாணி வைப்போம் இல்லையா, அப்போ வந்து ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் வந்து நம்ம வந்து இதில் ஆட் பண்ணலாம். ஹேர் மாஸ்கில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஒரு 1 or 2 ட்ராப்ஸ் வந்து ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கோல்ட் அட்டாக் இல்லாமல் இருக்கும். ஓகே, ஏலகிரியோட போலீஸ் ஸ்டேஷன் இது. இது வந்து ஆக்சுவலாக கிராமம், பட் ஆனால் ரொம்ப அழகான கிராமம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பஸ்லாம் இங்கே தான் வந்து நிற்கும். ஃப்ரூட் ஷாப்லாம் இங்கே இருக்கும். தென் இதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து லேக் வந்து இதன் வழியாக வந்து போகும், லேக் ஏரியா. ஹோட்டல்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்கு, லாட்ஜ் தங்குறதுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் உள்ள இடம் இது. அழகாக இருக்குது பாருங்கள். விட்டு இறங்கிட்டேன், மாஸ்க் வியாபாரியாச்சு. இங்க பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று பேக்ல இருக்க, இவ்வளோ பெருசா இருக்கு பாருங்க. இங்க வந்து நம்ம நிலா ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு, அதை வந்து பார்க்க போறோம். இங்க பாருங்க எவ்வளோ அழகான இதில் வீடுகள் வந்து இங்க கட்டியிருக்காங்க. வாங்கணும் அப்படின்னா வாங்கணுன்றவங்க வாங்கலாம். இங்க அழகாக இருக்குது. சிலர் ஹில் ஸ்டேஷனில் வந்து ஹவுசஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆமாம், இங்கே பாருங்கள், இப்போ வந்து 1 மணி ஆகுது. மிஸ்ட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, மலையில் தெரியுதா அவங்களுக்கு. ஸ்டாப் பண்ணிட்டாங்க காரை பார்க்குறதுக்காக. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு. இன்னும் வந்து பனி போகலை, போகலாம் பார்க்கலாம் வாங்க. எல்லா ஊர் வந்துருச்சு.
இங்க கூட ஒரு குட்டி ரவுண்டனா இருக்கு. நிலாவூர் வந்து ஒரு சின்ன கிராமம். இது ஒரு சின்ன ஒரு போட் ஹவுஸ் இருக்கு இங்க. புரியுதா உங்களுக்கு? வாட்டர் இருக்கு அங்க. வந்து போட் ஹவுஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, இதை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த போட் ஹவுஸ்ல இருந்து பாருங்க, இந்த பக்கம் அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. பச்சை பசுமையான நெற்கதிர்கள். இங்க நெல் பயிரிட்டு இருக்காங்க. எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு பாருங்க லேண்ட்ஸ்கேப். இங்க பாருங்க, இது வந்து நமக்கு நெல் இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாருங்க, அது ஒரு எல்லோ இஷ்ஷாக ஒன்று தெரியுது இல்லையா ஒரு ஃபீல்டில், அது பாருங்க நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து வரகு வந்து இங்கே வந்து விளைவிச்சிருக்காங்க. நெற்பயிருக்கிட்ட பக்கத்தில் பாருங்க, இங்கே பாருங்க டஷ்மினாட் பிளான்ட் இருக்கு. தொட்டாச்சி நீங்க இல்லையா டச் பண்ணா மூடிக்கும் லீஸு. இதில் வந்து ஹோமியோலையும் சித்தாலையும் வந்து மெடிசின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க இதில். தென் அதே மாதிரி இந்த இது பாருங்கள், இது ஒரு கீரை அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வந்து ஹெட்டேக்கை வந்து ரிலீவென்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். இது இந்த மாதிரி மலைகள் இந்த மாதிரியான வயல்வெளிகளுக்கு பக்கத்தில் தான் இந்த மாதிரியான பிளான்ஸ்லாம் நம்ம பார்க்க முடியும். இங்கே விளைந்த கடுக்காய் எப்படி இருக்கு பாருங்க, இது கொஞ்சம் வாங்கிக்க போகிறோம். இதை பற்றி கடுக்காய் பற்றி என்னோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க பாருங்க, சொல்லுங்க. கடுக்காய் அரித்தக்கின்றது சான்ஸ்கிரிட் நேம். இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு இருக்கிற தோலை நைட்டில் அரைச்சி வச்சுட்டு நைட்டு மட்டும் நீங்கள் பால்லையோ இல்லை தண்ணிலையோ சுத்தம்லையோ கலந்து சாப்பிட்டீங்கன்னா வெயிட் லாஸ் ஆகும், மென்சுரல் ப்ராப்ளம் நார்மலைஸ் ஆகிடும், மெயினாக பிசிஓடி ப்ராப்ளம் சரியாயிடும். ஒன்றர்ஃபுல் ரெமெடி. திரிப்பலாவில் முக்கியமான முதல் காய் வந்து இந்த கருக்காய். இங்கே அதிகமாக விளையுது, வாங்கிக்க போகிறோம். கொய்யா சாப்பிட்றீங்களா? கொய்யா பாருங்க இங்கே விளைஞ்ச பழம். இது பாருங்க சாமி ஃபீல்டில் இருக்கு பாருங்க. ஸோ ஒரு சின்ன புல் மாதிரி தான் இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. தென் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பாட்டீனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு. இதெல்லாம் வந்து பயங்கர அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாம் வந்து தொடக்கூடக்கூடாது இந்த பிளான்ஸை. இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்த சயின்டிஸ்ட்டு கூட இருக்காங்க. கடுக்காய் நம்ம வாங்கினோம் இல்லையா, இதை பார்த்தீங்களா, இதுதான் அந்த கடுக்காய் மரம். இது ஒரு வீட்டு முன்னாடி இருக்கு பாருங்க, கடுக்காய் மரம் இங்க ஒன்று இருந்தது. ஸோ இறங்கி எடுக்கிறேன், காய்ச்சிருக்கு. தென் அதுக்கப்புறம் பாருங்க, தும்பைப்பூ மாதிரி இட்லி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இது தும்பைப்பூ. இது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம குக் பண்ணும்போது இந்த ஃப்ளவர்ஸ்லாம் வந்து நம்ம கடையும் இல்லையா, அந்த மாதிரி கடைஞ்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபீவரே வந்து ரிலீவெண்ட் ஆகக்கூடியது. ஸோ அவங்களுக்கு காமிக்கலான்ட்டு இது பாருங்கள், இதை வந்து ஓணாங்கொடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு க்ரீப்பர். இது
இதை பற்றி வந்து என்னோட ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படிங்கிறத. இதுதாங்க ஓணாங்குடி. அல்சர், எனி டைப் ஆஃப் அல்சர் க்யூர் பண்ணோன்னா சூப்பரான மெடிசன் வந்து இதுதான். நாளைக்கு உங்களுக்கு ஆப்ரேஷன் அந்த அளவு ஸ்டேஜ் ஒஸ்டர்னா கூட நல்லா உங்களுக்கு குணமாகணும்னா உடனடியாக மருந்து மாத்திரை எதுவுமே தேவையில்லாமல் சூப்பராக குணமாக்குற ஒரே ஒரு அற்புத கொடிங்க, இது பேர் ஓணாங்குடி. கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, எங்கேயாவது வயலுக்கு போகும்போது விறகெல்லாம் அங்கங்கே இருந்ததுன்னா அது எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணுவாங்க. கட்டுக்கொடின்னு பேர். பாருங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னா இது கட் ஆகிறது பார்த்தீங்கன்னா, இது பிஞ்சில் இருக்குது, இது பாருங்கள் பால் வருது பார்த்தீங்களா. கிள்ளனாலும் பால் வரும். இந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது, நிறைய இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள் மேலெல்லாம் ஓணாங்குடி. இந்த இலையை பாருங்கள் எப்படி இருக்குது, வத்தலை மாதிரி பெருசாக இருக்கும். ஒரு சில ஃப்ளஷியாக, இப்போ தான் மழை பெஞ்சிருக்குங்கெல்லாம், ரொம்ப ஃப்ளஷியாக இருந்தால் ரொம்ப திக்காக இருக்கும் இலை. இந்த இலை தான் நம்ம யூஸ் பண்ணணும். இந்த இலையை நீங்கள் அரைச்சி குழம்பு வைக்கலாம், இல்லை சாம்பார். நீங்கள் எப்படி செஞ்சாலும் சரி, இதை சாப்பிட்டீங்கன்னா மூணு நாள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனடியாக தீர்வு. பிளட் வாமிட்டிங் எடுக்கிறாங்க அல்சரில் அப்படின்றவங்களுக்கு கூட ஒரு அரிய அற்புத மூலிகை இருக்குது ஓணாங்குடி. இதை ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் எப்படி இருக்குன்ட்டு. ஓணாங்குடி ஏலகிரியில் நிறைய இருக்குது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பனை மரத்தில் அந்த ஓரம் தான் இருக்கும். பனை மரத்து மேலெலாம் அதிகமாக ஏறி இருக்கிற ஒரு கொடி இது ஓணாங்குடி. அற்புதமான மருந்து, எங்கே போனாலும் மறந்துடாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. அப்படியே அந்த பக்கம் காமிக்கிறேன், அங்கேயும் இருக்கு பாருங்கள். இந்த ஓணாங்கொடி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கொடியை வந்து எப்படி இதுதானா அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இந்த வந்து கொஞ்சம் அரைச்சு நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் கொஞ்ச நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அதை கீழே அப்படியே கொட்டினீங்க அப்படின்னா ஒரு இட்லி வந்து எப்படி இருக்குமோ அது மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிடும், ஃபார்ம் ஆகி வந்துடும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிடலாம் இந்த பிளான்ட்டு தான் அப்படின்ட்டு. நாங்கள் இதையுமே வந்து பறிச்சுக்க போகிறோம். உங்களுக்கு வந்து இதை ஒரு இதில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் ஃபுட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த இடத்துல கொஞ்சம் வந்து ஃப்ரெஷ் லீவ்ஸாக இருக்குது, நாங்கள் இதை தான் பறிச்சுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் லீஃப்ன்றதுனால பாருங்கள், எல்லா இன்செக்ட்ஸும் வந்து கடிச்சு சாப்பிட்ருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இந்த மாதிரி நல்ல லீஃபாக வந்து நம்ம எடுத்துக்கலாம். மரத்தில் வந்து கஸ்டர்ட் ஆப்பிள் இருக்குது, நம்ம பறிச்சுக்கலாம். இது யாரும் கேட்காம கவனிப்பறிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த பாருங்க பறிச்சிட்டோம். இன்னொன்று இருக்குது பாருங்க, அது அங்கே இருக்குது பாருங்க, அங்கே இருக்கு. இங்கே பாருங்க, இது வந்து பாக்கு மரம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இதுதான் வந்து பாக்கு மரம், இதில் காய்ச்சிருக்கு பாருங்க கொஞ்சம். தென் உங்களுக்கு வந்து கடுகு செடிகள் இருக்கக்கூடிய தோட்டம் பாருங்க, கடுகு பயிரிட்டிருக்காங்க. எல்லோ கலரில் பூ தெரியுது பாருங்க, இதுதான் வந்து கடுகு செடி. எல்லா இடத்துலையுமே வந்து கடுகு போட்டிருக்காங்க. பலா மரம் பாருங்க, பலா காய்ச்சிருக்கு. ஆனால் இது வந்து அன்சீசன் ஆயிடுச்சு. இந்த அங்கே ஒன்றும் இருக்கு. நல்லா ரெயின் வந்து பெஞ்சிட்ருக்கு, அதில் தான் உங்களுக்கு எடுத்துட்ருக்கேன். இங்கே பாருங்கள் கடுகு பிளான்ட்டு பக்கத்தில் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு பார்த்தீங்களா. இந்த பிளான்ட்ல இருந்தால் நமக்கு வந்து கடுகு கிடைக்குது. தெரியாதவங்களுக்காக காமிக்கிறேன். ஒரு வீட்டில் வந்து செண்பக மரம் இருக்குது. உடனே இறங்கிட்டாங்க என் ஹஸ்பண்ட் வந்து இறங்கி அந்த செண்பக பூ கேட்டு வாங்குறாங்க. நான் உங்களுக்கு மரத்தை காமிக்கிறேன். பூ பாருங்கள், செண்பக பூ. இது ஒயிட்டு, பறிச்சிக்கலாம். பயங்கர ஸ்மெல் இருக்கும், நல்ல ஒரு ஃப்ராக்னண்ட்டாக இருக்கும் அந்த பூ.
பாருங்க, ஒரு எல்லோ கலர்ல இருக்கிற செண்பகப்பூ. இது அந்த ஒயிட்டை விட ரொம்ப நல்ல ஃப்ராக்னண்டா இருக்கு. இங்க வச்சிடலாம் பாருங்க. இந்த பிளீஸ் வந்து எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இங்க தான் வந்து சாப்பிட போறோம் நாம. மேலே பாருங்க மிஸ்ட் வந்து எப்படி இருக்கு பாருங்க மலையில. ஸோ இது கீழே அப்படியே இறங்குது ஹில்ல. நாங்கள் எப்போ வந்தாலும் இங்கே தான் உட்காந்து சாப்பிடுவோம் இங்கே வந்து. பட் இப்போ வந்து ரெயினாக இருக்கனால கார்க்குள்ளேயே உட்காந்து சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு இருக்கோம் பாருங்க. இப்படியே வந்து காரில் உட்காந்து சாப்பிட போகிறேன். கர்ட் ரைஸ், உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பட்டாணி, தென் அதுக்கப்புறம் வந்து கத்திரிக்காய் தொக்கு. ஸோ சாப்பிட்றேன். சாப்பிட்டுட்டு உங்களுக்கு லோ கண்டினியூ பண்ணுறேன். இது நேச்சர் பார்க், இது வந்து நேச்சுரல் பார்க். பட் ஆனால் இது இப்போ வந்து க்ளோஸ்டில் இருக்குது. இங்கே ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது பாருங்கள். இந்த ஃப்ரூட் பாருங்கள், பட்டர் ஃப்ரூட்டு, அவகேடோ, இது இங்கே உள்ள கொய்யா, அதுக்கப்புறம் அத்தி பார்த்தீங்களா, அத்தி அத்தி, அதுக்கப்புறம் ஸ்டார் ஃப்ரூட் இருக்குது. ஸோ இது என்ன ரேட் இது ஒரு பழம்? ஒரு பழமும் கிடையாது, ஆ ஒரு கிலோ வந்து 70 ரூபாய். ஓகே ஓகே, சரி. ஸோ வாங்கிக்க போகிறோம் நாங்கள். பற்றி அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், சொல்லுங்கள். அப்படியே நேராக கட் பண்ணிவிட்டு தோலை உரிச்சிடணும். தோலை உரிச்சிட்டு கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையை எடுத்துகிட்டு மொத்தத்தையும் ஜூஸ் பண்ணலாம். ஆ ஓகே ஓகே. இது காயாக இருக்குது இல்லைங்களா இப்போது? இப்போதைக்கு காய், இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு பழம். எப்படி கண்டுபிடிக்கிறது காயா எப்படி பழம்னு சொல்லிட்டு? அது அமுத்தி பார்த்தாவே பழம்னு தெரிஞ்சு. ஓகே, சீதா மாதிரி காழ்த்தி பழம் மாதிரி பழம் அமுக்கணும். சரி சரி சரி, தேங்க்யூ. பாருங்க, அவகேடோ வந்து ஒரு 2 கேஜிஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது இங்கவே விளைஞ்சது, நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அதான் இப்போ சொல்லலாம் அப்படின்ட்டு. ஓகே, அவ்வளோதான். ஏலகிரியை விட்டு வந்து கிளம்பியாச்சு. எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து கிளம்பிட்டாங்க. எல்லாரும் போய்கிட்டு இருக்காங்க பாருங்க காரில். ஓகே, இதோட வ்ளாக் வந்து முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நலம் தரும் சமையல் சேனலை உங்களுக்கு பயனுள்ளதாக உணர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் செய்யவும். நன்றி, வணக்கம்.